हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इप्पन नम्ब पाक पोरुदु 10 स्टैंडर्ड मैथ्स चैप्टर 1 रिलेशंस एंड फंक्शंस इंट्रोडक्शन वीडियो दां पाक पोरुम पार्ट 3 इंटरवल्स அப்படினா என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்ப வந்து ரெண்டு செட் இப்ப a னு 1,2 னு ஒரு செட் bங்கிறது வந்து 3,4 இப்படி தனித்தனி எலிமெண்ட்ஸா இருந்ததுனா இதுக்கு பேரு நம்ம செட் அப்படினு சொல்லுவோம் இதுக்கு எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது வந்து நான் ரெண்டு வீடியோஸ்ல ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் இப்படி பேர் பேரா எழுதணும் இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டியும் இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட்டியும் ஜாயின் பண்ணி இப்படி பேர் பேரா எழுதணும் அப்படினு சொன்னாக்க இதுதான் நமக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படினு சொல்லிருக்கோம் 2,4 இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a, b and b ரெண்டு செட்டுக்கு இப்போ இந்த aங்கிறது வந்து இப்படி தனித்தனி எலிமெண்ட்ஸா இல்லாம ஒரு இன்டர்வலா இருந்ததுனா எப்படி வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்டர்வல்ஸ் அப்படினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்டர்வல்ஸும் இந்த மாதிரி பேரா தான் இருக்கும் அதனால இந்த பேரையும் இன்டர்வல்ஸையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இன்டர்வல்ஸ் அப்படினா இப்போ நான் 1,2 அப்படினு ஒரு இன்டர்வல் இதுக்கு பேர் தான் இன்டர்வல் அப்படினா என்ன அர்த்தம்னா 1ங்கற நம்பருக்கும் 2ங்கற நம்பருக்கும் நடுவுல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இந்த செட்டுக்குள்ள வந்துரும் அப்படிங்கறது தான் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது ஆனா இந்த 1,3 அப்படிங்கிறது வேற இது வந்து ஆர்டர்ட் பேர் இதுவும் இதுவும் சேம் கிடையாது இன்டர்வலும் இந்த ஆர்டர்ட் பேரும் சேம் கிடையாது அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ண கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினா மேக் பண்ணிருக்கேன் சரியா இப்போ இன்டர்வல்ஸ் அப்படினா என்ன நம்ம பாப்போம் இப்போ 1 அப்படிங்கற நம்பருக்கும் 2 இப்போ வந்து இதுதான் நமக்கு ரியல் லைன்னு தெரியும் சோ சென்டர்ல 0 இருக்கும் ரைட் சைடு எல்லாம் இப்படி பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடு எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் இப்போ நான் பாத்தீங்கனாக்க 0 க்கும் 1 க்கும் நடுவுல நேச்சுரல் நம்பர்ஸா இருந்ததுனா 0 ஐ மீன் ஹோல் நம்பர்ஸா இருந்தனா 0 க்கு அடுத்த நம்பர் நம்ம 1 ன்னு சொல்லிரலாம் 1 க்கு அடுத்த நம்பர் 2 ன்னு சொல்லிரலாம் ஆனா இது வந்து ரியல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டெசிமல் நம்பர்ஸுமே நமக்கு வரும் இல்லையா ஃபிராக்ஷன்ஸ் வரும் ஃபிராக்ஷன் இல்லாத நம்பர் ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் எல்லாமே நமக்கு வரும் அப்படினா எல்லா டெசிமல் நம்பர்ஸுமே நமக்கு வந்துரும் ரியல் நம்பர்ஸ்ல அப்படி பார்க்க போனா இப்போ 0 க்கும் 1 க்கும் நடுவுல நம்பர்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது 0 க்கு 0 க்கு அடுத்த நம்பர் என்னன்னு சொல்ல முடியாது 0.1 ன்னு சொல்ல முடியாது நம்மளால 0 க்கு அடுத்த நம்பர் ஏன் நம்ம 0.1 ன்னு சொல்ல முடியாது ஏனா 0 க்கும் 0.1 க்கும் நடுவுலயே இப்போ 0.001 இப்படி எல்லாம் நமக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு உள்ளுக்குள்ள வந்து நெருக்கமா இருக்கும் அதனால 0 க்கு அடுத்த நம்பர் என்னன்னே நம்மளால என்ன செய்ய முடியாதுனா ரியல் நம்பர்ஸ்ல ஜட்ஜ் பண்ணவே முடியாது அதனால தான் இந்த இன்டர்வல்ஸ் அப்படிங்கற கான்செப்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க இப்போ நான் இப்படி ஒரு இன்டர்வல் இப்படி போட்டேன் அப்படினாக்க என்ன அர்த்தம்னாக்க 0 க்கு அடுத்த நம்பர்ல இருந்து எடுத்துக்கும் அப்படின அர்த்தம் இப்போ நான் இப்படி ஒரு இதுக்கு பேர் ஓப்பன் பிராக்கெட் அப்படின் பேர் ஓப்பன் அப்படின அர்த்தம் இந்த சாதாரண பிராக்கெட் போட்டா ஓப்பன் அப்படின அர்த்தம் ஓப்பன்னா என்ன அர்த்தம்னா 0 சேர்க்க கூடாது 1 ஐயும் சேர்க்க கூடாது அப்ப எந்த நம்பர்ஸ் எல்லாம் மேடம் இது உள்ளுக்குள்ள வரும் அப்படினாக்க 0 க்கு வெரி நெக்ஸ்ட் நம்பர் ஆனா அந்த வெரி நெக்ஸ்ட் நம்பர் நம்மளால என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் இப்படி இன்டர்வலா போட்டு மென்ஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன அர்த்தம்னாக்க 0 க்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 க்கு முந்தின நம்பர் வரைக்கும் இது வந்து முடியும் அதுதான் இந்த இன்டர்வலோட மீனிங் சரி இப்போ இது வந்து ஓபன் இன்டர்வல்னு சொல்லியாச்சு நான் இப்படி பிராக்கெட் போடுறேன் இதே 0,1 க்கு நான் இப்படி பிராக்கெட் போடுறேன் அப்படினாக்க இதுக்கு பேரு க்ளோஸ்டு இன்டர்வல்னு பேரு க்ளோஸ்டுனா என்ன அர்த்தம் 0 வும் வரும் 0 வையும் இந்த இன்டர்வல்க்குள்ள எடுத்துக்கணும் 1 ஐயும் எடுத்துக்கணும் 0 க்கும் 1 க்கும் நடுவுல நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இன்ஃபைனிட்லி மினி டெசிமல் நம்பர்ஸ் அதாவது நம்மளால இது கவுண்ட் பண்ணவே முடியாது எத்தனை டெசிமல் நம்பர்ஸ் இதுக்குள்ள இருக்குன்னு கவுண்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ டெசிமல் நம்பர்ஸ் வந்து இது உள்ளுக்குள்ள இருக்கு அதனால இதுக்கு பேர் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0-வையும் சேர்த்துக்கணும் 1-ஐயும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்க எல்லா டெசிமல் நம்பரையும் சேர்க்கணும் அதுதான் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலோட மீனிங் அதுக்கப்புறம் ஹாஃப் ஓப்பன் ஹாஃப் க்ளோஸ்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த சைடு நான் க்ளோஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சைடு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த சாதா பிராக்கெட் போட்டால் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் இப்படின்னா என்ன அர்த்தம்னா 0-வை இன்க்ளூட் பண்ணிக்கணும் 0-க்கு அடுத்த நம்பர்லேருந்து எல்லாமே சேரும் ஆனால் 1 மட்டும் சேராது ஏன்னா 1 இருக்கிற பிளேஸில் நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன் அதனால் 1 மட்டும் சேராது பாக்கி இருக்க எல்லா நம்பர்ஸுமே சேரும் இதுதான் ஹாஃப் க்ளோஸ்ட் ஹாஃப் ஓப்பன் ஏன்னா இந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஓப்பன் பண்ணியிருக்கோம் சில சமயம் இந்த சைடு ஓப்பன் பண்ணி இந்த சைடும் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 0 இன்க்ளூட் ஆகாது 1 இன்க்ளூட் ஆகும் நடுவில் இருக்க எல்லா டெசிமல் நம்பர்ஸுமே வரும் இதுக்கு பேர் தான் இன்டர்வல்ஸ்னு பேர் இந்த இன்டர்வல் வேற இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது வேற இந்த பிராக்கெட்டில் இருக்கிறதுக்கு என்ன மீனிங் 1ங்கிறது ஏலேருந்து வருது 3ங்கிறது பிலேருந்து வருது அது ரெண்டும் ஜாயின் பண்ணி
பண்ணியிருக்க ஆர்டர்ட் பேர் தான் இது. அதனால தான் இதுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஏங்கிறத வந்து இது சிங்கிள் நம்பராக நான் எடுத்திருக்கேன். 1,2 அப்படிங்கிறது, 1ங்கிறது இங்கே இருக்குது, 2ங்கிறது இங்கே இருக்குது, சிங்கிள் நம்பர். இப்போ நான் 1,2 இன்டர்வலாக எடுத்துக்கிட்டேன்னா அது நம்பர் கிடையாது, 1ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் செக்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏங்கிறத இந்த மாதிரி நான் செட்டாக எடுத்துக்கிட்டேன்னா இது ஒன்று ஒரு ஒரு சிங்கிள் நம்பர், சிங்கிள் நம்பராக எடுத்துக்கணும். சரியா? இப்போ நான் 1,2 சேர்த்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ அப்படிங்கிறதே எனக்கு வந்து செட்டு கிடையாது, செட்டுனா இண்டிவிஜுவலாக வரும். செட்டு இல்லாமல் இப்படி நான் பிராக்கெட் போட்டிருக்கேன். இதுக்கு பேர் வந்து இன்டர்வல் அப்படின்னு பேர். இது வந்து இன்டர்வலாக கொடுத்துருக்கிறதுனால இது வந்து இப்போ ஒரு ஒரு நம்பர் கிடையாது, இதுக்கு பேர் லைன் செக்மெண்ட் அப்படின்னு பேர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், லைன் செக்மெண்ட். இந்த 1ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணுற இந்த லைன் செக்மெண்ட், 1ம் 2ம் இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டில் வந்து நான் இதெல்லாம் தனியாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே 1 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது அப்படின்னாக்க இந்த 1ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணுற இந்த லைன் செக்மெண்ட்டு தான் இந்த இன்டர்வல் 1,2. இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வரும், ஆனால் என்ன வராது, 1ம் 2ம் வராது. ஸோ இந்த இடத்துல 1 வந்து நான் வந்து விட்டுறணும். ஸோ இப்படி நான் போடணும். இதே க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னாக்க இந்த 1ம் 2ம் வந்து எடுத்துக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான். அப்போ செட்டுன்னு வந்ததுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்க தனித்தனி நம்பராக தான் எடுத்துக்கணும். இப்போ இதே இன்டர்வல்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா லைன் செக்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அது தனித்தனி நம்பர் கிடையாது, லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வரும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். இப்போ ரெண்டு இன்டர்வல்ஸ்க்கு அப்போ எப்படி மேடம் நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஏன்னு நான் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன், 1,2 அப்படின்னு ஏ எடுத்துக்கிறேனாக்க, பி அப்படிங்கிறது வந்து 2,3 இப்படி ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன்னா இதுவும் எனக்கு லைன் செக்மெண்ட்டுன்னு தெரியும், இதுவும் லைன் செக்மெண்ட் அப்படின்னு தெரியும். லைன் செக்மெண்ட்னா அந்த லைன் செக்மெண்ட்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸுமே இதுக்குள்ளே வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கும் போது என்னால் இந்த மாதிரி எழுத முடியாது. ஏன்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து ஒரு பாயிண்ட், இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கணும், இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கணும், ரெண்டுத்துக்கும் பேர் பண்ணணும், அதுதானே ஏ கிராஸ் பின்னு அர்த்தம். ஸோ அப்படி நம்மளால் இதில் பேர் பண்ண முடியுமா? ஏன்னா இதில் என்ன நம்பர் அடுத்த நம்பர்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் ஜென்ரலைஸ் தான் பண்ண முடியும். அதனால இந்த ஏ கிராஸ் பியை நம்ம செட் பில்டரில் தான் எழுத முடியும், இதை நம்ம ரோஸ்டரில் எழுதவே முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். செட் பில்டர்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சாதாரணமாக x,y. அப்போ எக்ஸுங்கிறது எந்த இன்டர்வல்லேருந்து வருது, இந்த ஃபஸ்ட்டு செட்டுலேருந்து வருது, ஏலேருந்து வருது. ஒய்ங்கிறது வந்து பிலேருந்து வருது. இது இன்டர்வல் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆர்டர்ட் பேர், ஏ கிராஸ் பினாலே ஆர்டர்ட் பேர். இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுனா, எக்ஸ் பிலாங்ஸ் டு 1,2, ஒய் பிலாங்ஸ் 2,3, இவ்வளோதான். இப்படி செட் பில்டரில் தான் நம்மளால் எழுத முடியுமே தவிர இதை நம்ம ரோஸ்டரில் எழுத முடியாது. அதே மாதிரி இதை நான் வந்து ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனும் பண்ணுறேன் பாருங்கள். ஏ அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும், பி அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து அந்த இது வரும். இப்போ நான் 1, இது 0, 1, 2 இப்படி எடுத்துக்கிறேன், இந்த இடத்துலையும் 1, 2, 3 இப்படி எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ 1,2 அப்படிங்கிறது இந்த லைன் செக்மெண்ட்டு, 2,3 அப்படிங்கிறது வந்து இந்த லைன் செக்மெண்ட். அப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் வந்து இந்த இடம் வரும். சரியா? இப்போ இது சாதாரண பாயிண்ட்ஸாக இருந்தால் ரெக்டாங்கிள் மாதிரி இப்படி நம்ம போட்டுட்டு விட்டுருவோம், ஆனால் இது இன்டர்வல் அப்படிங்கிறதுனால உள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு என்ன வரும் அப்படின்னாக்க இந்த கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் வரும். ஸோ போன சமுக்கும் இந்த சமுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதா? செட்டு மாதிரி தனித்தனி சிங்கிள் சிங்கிள் பாயிண்ட்டாக கொடுத்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னாக்க ஜஸ்ட்டு இந்த அவுட்லைன் மட்டும், இந்த ரெக்டாங்கிள் மட்டும், ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர், இங்கே 2 நம்பர் வந்தாக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே வராது. ஆனால் இன்டர்வல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட் மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே, இந்த ரெக்டாங்கிள் ஷேட் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்க இந்த ஏ கிராஸ் பியில் வரும். இப்போ ப்ராக்ரஸ் செக் பார்ப்போம். பேஜ் நம்பர் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஃபார் எனி 2 non-empty செட்ஸ் ஏ அண்ட் பி, ஏ கிராஸ் பி இஸ் கால்ட் அஸ்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பியை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னாக்க கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், இல்லை கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னு எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். நான் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன், எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 20, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, என் ஆஃப் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என் ஆஃப் ஏ இன்டூ
n of b னு நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போ n of a cross b ோட வேல்யூ 20 னு கொடுத்திருக்காங்க சோ n of a அப்படிங்கிறது வந்து 5 னு கொடுத்திருக்காங்க n of b கேட்டிருக்காங்க நம்ம என்ன செஞ்சிரணும் ஸ்ட்ரைட்டான டிவைட் பண்ணினோம் சோ 20 by 5 நமக்கு என்ன வரும்னா 4 னு வரும் சோ இதோட ஆன்சர் வந்து 4 நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க இஃப் a equal to 1 minus 1 comma 1 இது வந்து பிராக்கெட் சாதாரண செட்டா தான் கொடுத்திருக்காங்க இன்டர்வல் கிடையாது அதே மாதிரி கொடுத்திருக்காங்க ஜியோமெட்ரிக்கலி ரெப்ரசன்டேஷன் பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஏ கிராஸ் பி வந்து ஜென்ரலா நம்ம எப்படி எழுதுவோமோ அதை எழுதிக்கணும் என்ன பண்ணணும் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கமா ஒன் இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன் ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன் இந்த நாலு பாயிண்ட்ஸையும் வந்து நான் ஜியாமெட்ரிக்கலாக சொல்லணும் நான் ஏற்கனவே டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் பிளாட் பண்ணணும் ஸோ எக்ஸ்லேயும் மைனஸ் ஒன் பார்க்கணும் ஒய்லேயும் மைனஸ் ஒன் பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல இருக்குது ஸோ இதுதான் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அடுத்தது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா எக்ஸில் மைனஸ் ஒன் ஒயில் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த பாயிண்ட் வரும் நெக்ஸ்ட்டு ஒன் மைனஸ் ஒன்னா ஒன் இங்கே கீழே மைனஸ் ஒன் வருது ஸோ இந்த பாயிண்ட் வரும் அடுத்தது ஒன் ஒன்னா இந்த பாயிண்ட் இப்போ இந்த நாலு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலாக இது வந்து நமக்கு என்ன வரும்னாக்க ஸ்கொயராக வரும் ஏன்னா இங்கேயும் ரெண்டு எலமெண்ட்ஸ் இங்கேயும் ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஸ்கொயர் சரியா அடுத்த சம் பாருங்கள் இஃப் ஏகமா பி ஆர் த லைன் செக்மெண்ட்ஸ் கிவன் பை த இன்டர்வல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வல்ஸ் அப்படின்னாக்கா லைன் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் சாதாரண பிராக்கெட் கொடுத்துருக்கனால ஓப்பன் இன்டர்வல் ரெஸ்பெக்டிவ்லி ரெப்ரசன்ட் த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏஎன் பின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து ஜியாமெட்ரிக்கலாக கொடுக்கல ஜஸ்ட் ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஏ கிராஸ் பி நமக்கு என்ன வரும்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு நம்பருக்குமே பேர் வரும்னு சொல்லியிருக்கேன் அதனால இதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாதனால நம்ம இதை ஜென்ரலாக தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து செட் பில்டர் ஃபார்மில் தான் எழுத முடியும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத முடியாது ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்னு போட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஃபோர் கமா த்ரீ ஒய் பிலாங்ஸ் டு மைனஸ் டூ கமா த்ரீ இப்படின்னு எழுதி விட்டுறணும் இதுதான் நமக்கு இதோட ஆன்சர் இதை ஜியாமெட்ரிக்கலாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னாக்க ஜீரோ இந்த இடத்துல மைனஸ் டூ வரும் இந்த இடத்துல த்ரீ வரும் இல்லையா அதே மாதிரி ஐ மீன் இது வந்து எக்ஸ் வந்து ஃபோர் மைனஸ் ஃபோர் இந்த இடத்துல வரும் த்ரீ இந்த இடத்துல வரும் ஒயில் வந்து மைனஸ் டூ இங்கே வரும் த்ரீ வந்து இந்த இடத்துல வரும் ஸோ இப்போ இதை ஃபுல்லுத்தையும் ஜாயின் பண்ணுற அந்த இது ஃபுல்லுமே வரும் இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வரும் இது ஜஸ்ட்டு நான் ஒரு ரஃப் டைக்ராமாக தான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு கொஷினில் கேட்கலை இது இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறதுனால உள்ள ஷேட் கொடுக்கணும் இந்த கார்னர் பாயிண்ட்ஸை வந்து சேர்க்கக்கூடாது அதனால தான் நான் டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து ஓப்பன் மைனஸ் ஃபோரும் கிடையாது த்ரீயும் வராது மைனஸ் டூவும் வராது த்ரீயும் வராது இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வரும் அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஷேட் பண்ணணும் நீங்கள் வெளியில் இருக்கிறத வந்து டாட்டட் லைன்ஸில் போடணும் இதுதான் இதோட ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்